இந்த உண்மையான வெற்றிங்கிற தலைப்புல சத்தியங்களை பேசணும். நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம். யாரும் தோல்வி அடையக்கூடாது. தோல்வியில வாழ்வது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பமே கிடையாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தான் சொல்லுகிறது. உலகத்தில் அத்தனை போராட்டங்களையும் சவால்களையும் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் நமக்குள்ள ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வெற்றின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், வீடு வசதிகள் இருக்கலாம், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழலாம். உலகத்தின் பார்வையில் அவருக்கு என்னங்க, அவருக்கு நல்லா இருக்காரு, ரெண்டு வீடு வச்சிருக்காரு, ஜாலியாக இருக்காரு. உலகத்தின் பார்வையில் வெற்றி பெற்றது போல இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் பார்வையில் அவன் தோல்வி அடைந்தானா தான் பரலோகம் பார்க்கும். எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் ஆஸ்தி வைத்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அது அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லுகிறது. அது அவனுக்கு ஜீவன் கிடையாது. ஒரு மரித்தவன் கையில் ஒரு செத்துப்போனவன் கையில் பணம் இருக்கிறதா பொருள் இருக்கிறதா உலகம் பார்க்கும். ஆனால் அதே போல ரச்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஜீவனை பெற்றதுக்கப்புறமும் நாம் எதற்காக அந்த பூமியில் பிறந்தமோ, எந்த நோக்கத்துக்காக அந்த பூமியில் தேவன் நாம் அனுப்பினாரோ, அந்த நோக்கத்தின் மையத்தில் நாம் வாழவில்லை என்றாலும் அதுவும் வெற்றி கிடையாது, அதுவும் தோல்வி தான். தோல்வின்னா பெரிய தோல்வி அடைஞ்சிட்டேன்னு கிடையாது, லெக்க பிடிக்கலை, ஓட்டத்தை ஓடி பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் எதற்காக அனுப்பப்பட்டீங்களோ அந்த லக்கை பெறாத வரை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்து தான் அந்த பூமிக்கு அனுப்புகிறார். நோக்கம் இல்லாமல் யாரும் பிறப்பது கிடையாது. தாயின் கற்பத்திலே கரு உருவாதற்கு முன்பாகவே தேவன் நோக்கம் வைக்கிறார். நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஆணா பெண்ணா கருப்பா சகப்பா குட்டையா நெட்டையா எந்த ஊரில் பிறக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டையாக இருக்கிறது கூட நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நோக்கன்னு தெரியல, படைச்சவருக்கு தான் தெரியும். சம்திங் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. எந்த ஊரில் பிறந்தீங்க, எல்லாத்துக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நோக்கத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே வடிவமைக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் நோக்கத்தை மிஸ் பண்ணிவிட்டால் கூட, நோக்கத்தை இது வரைக்கும் எந்த நோக்கத்துக்காக பிறந்தீங்களோ அந்த நோக்கம் தெரியாமல் நோக்கத்தில் வாழவில்லை என்றால் கூட, இந்த கிருபையின் காலத்தில் வாழுகிற நமக்கு தேவன் இரண்டாவது ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். நம்மை அப்படியே உதறி தள்ளிவிடுவது கிடையாது, தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறார். இதை பற்றி படிக்கும்போது சவுலையும் தாவீதையும் படித்தோம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பிரதானமான ராஜாவாக இருக்க வேண்டியது சவுல் தான். தேவன் சவுலைத்தான் தெரிந்து கொண்டார். ஒன்று சாமுவேல் 13:13 சொல்லும் பொழுது, என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நீ தொடர்ந்து கை கொண்டாய் என்றால் உன்னுடைய வம்சம் நித்திய நித்திய காலமாக ராஜ்யபாரம் பண்ணும் தேவன் சொன்னார். அதை மீறினபடியினாலே ராஜ்யபாரம் அவனை விட்டு அகற்றப்படுகிறது. தேவன் ரெண்டாவது ஒரு வாய்ப்பு தாவீது கொடுக்குறார். அதான் செகண்ட் சாய்ஸ், அவனுடைய தேவனுடைய ரெண்டாவது தெரிந்து கொள்ளுதல் இல்லையா. இன்னைக்கு நமக்காக தேவன் இன்னொரு ஆள் தெரிந்து கொள்றது கிடையாது. தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவன்கிட்ட திரும்பி வந்தோம் என்றால் நம்ம குழப்பி போட்டதை கூட தேவன் ரெண்டாவது வாய்ப்பாக மாற்றி ஒரு அற்புதமான வாழ்க்கையை தேவன் திரும்பி நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கப்புறம் தாவீதும் பத்சேபாளும் கணவன் மனையாக இருக்க வேண்டுங்கிற தேவனோட திட்டம் கிடையாது. ஏன்னா அது உபச்சாரத்தில் ஏற்பட்ட ஒரு உறவு. ஆனால் அவர்களும் தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும் பொழுது அந்த உறவை தேவன் ஆசீர்வதித்தால் அவர்கள் பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை அவர்களுக்கு அவர்கள் சாலமன் என்று பெயரிடுகிறார்கள். தேவன் அது அந்த பிள்ளைக்கு எதீதியான்னு பெயரிடுகிறார். எதீதி என்றால் பிலவட் ஆஃப் காட், தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் வைக்கிறார். நான் தேவனிடத்தில் நம்ம குழைப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் சீரழிச்சா கூட தேவனை திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், என் வாழ்க்கைக்கின்ற நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்றும் நினைக்கும் பொழுது தேவன் நம்ம இழந்ததை காட்டிலும் சிறந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகிறார். நீதிமன்ற 31 பத்சேபாளை பற்றியும் பேசுகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் இருக்கு இல்லையா. சாலமன் தன் தாயாகிய பத்சேபாளை பற்றி எழுதுறான். ஒருவேளை குழப்பினா கூட தேவன் நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு ரெண்டாவது தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்காங்க, கவனிச்சுட்டு வாங்க. ஒவ்வொருக்கும் திட்டம் இருக்குது, ஒவ்வொருக்கும் நோக்கம் இருக்கிறது. அநேக நேரத்தில் தேவன் தன் திட்டங்களையும் நோக்கங்களையும் அந்த திட்டத்துக்கும் நோக்கத்திற்கும் நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தீர்கள் என்றால், அந்த நோக்கத்தின் மையத்தில் வாழ்வதற்கு நீங்கள் ஆயத்தம் இல்லை என்றால் தேவன் தன்னுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் உங்களிடத்தும் சொல்ல மாட்டார். இல்லை கவனிச்சிட்டே வாங்க. அதுக்கு நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது தேவன் தன் திட்டத்தின் பிரம்மாண்டத்தை எப்படி முழுமையாக உங்களுக்கு காமிச்சார்னா, நீங்கள் அப்பால போ சாத்தானுன்றுவீங்க தேவனை. என்ன என்னை எதே வழி விலக பார்க்க பண்ணுற, எனக்கு செய்ய முடியாத எதே ஒன்று சொல்லி என்னை விட்டு கத்தரை விட்டு விலக பார்க்குறேன்னு சொல்லி கத்தரை பார்த்தே அப்பால போ சாத்தானுன்றுவீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலையில் இப்போ நிறைய மக்கள் அப்படி தான் செய்வாங்கன்னா, அந்த அவர் விரும்புகிற அளவுக்கு அந்த ஆயத்தத்தில் இல்லை. கிணத்தையும் ஒரு தடவை சொல்கிறார், ஒரு 5 மீட்டிங் ஒரு இடத்துல நடத்தியிருக்கிறார். நடத்தும்போது 2 வந்தாங்கன்னு சொல்கிறார் அந்த மீட்டிங்கில். ஒரு ஆள் வந்து 25 எனக்கு இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ கத்தர் என்ட வந்தார், மகனே உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை பெரிய செல்வந்தனாக மாற்றி உன் மூலமாக என் திட்டங்களை நோக்கங்களை இந்த பூமியில் நிறைவேற்ற விரும்புகிறேன்னு சொன்னவொன்னே அந்த வாலிப பையன்
அப்பால போ சாத்தானே, பணத்தை கொடுத்து இடரல் அடைய பண்ணுகிறாயா சொல்லி அனுப்பிவிட்டான். திரும்பி 3 மாசம் கழிச்சு அதே சத்தம் வந்துச்சான், மகனே உன் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன் வாழ்க்கையில் செல்வங்களை எல்லாம் பரிமாற்ற விரும்புகிறேன்னு சொன்ன உடனே பணத்தை கொடுத்து கத்தரை விட்டு விலக பாக்குறியா, பிசாசே அப்பால போன்ட்டாரா. அதனாலதான் நீங்க ஆயத்தம் இல்லை என்றால் தேவனே சொன்னா கூட தேவனை எதிர்ப்பீங்க. அப்புறம் சொல்றாரு, இதே சத்தியங்களை கேட்கும் இன்னொரு ஆள் கடைசி நாள் வந்தாராம், எனக்கு மாலி பெய்தல கத்தருடைய சித்தம் கிடைச்சு, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவரே இதா இருக்கிற ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் மூலமாக செயல்படுங்க ஆண்டவரேன்னு சொன்னேன், எனக்கு வயசு 80 வயசு, என் மூலமாக சுவிசேஷம் போகப்பட்டது, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் லட்சோப லட்ச மக்கள், இன்னைக்கு நான் திருப்தியாக மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க ஆயத்தம் ஆகாமல் உங்கள்கிட்ட வந்து கத்தர் சொன்னார் என்றால் முதல்ல தேவனை எதிர்ப்பீங்க, அப்பால போன்றுவீங்க, இல்லாட்ட உங்க மாம்ச பலத்தை கொண்டு மாம்ச அறிவை கொண்டு அதை செய்ய முற்படுவீங்க. மோசேஸ் என்ன செஞ்சார் இல்லையா, மோசேக்கு தேவனோட நோக்கம் தெரிஞ்சிருச்சு, நோக்கத்தை தேவனுடைய பலத்தை கொண்டு செய்யாமல் தன் மாம்ச பலத்தை கொண்டு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அந்த மக்களுக்கு 30 வருஷம் விடுதலை தள்ளி போனது, 30 வருஷம் எஸ்தான் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தார்கள் சொல்லுது. அதனாலதான் நம்முடைய தேவனுடைய திட்டத்தை நோக்கத்தை அறிவதற்கு முன்பாக அதற்கு ஆயத்தமா இருந்தால்தான் அதை வாழ்வதற்கு முடியும். ரோமர் 12 வருவோம், கம்யூனிஸ்டே வருவோம், எந்த இடத்துல மைண்டை வெளியே அனுப்பிறாங்க. ரோமர் 12:1-2 வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுவாங்க. நடுவில் சொல்றாரு இல்லையா, பகுத்தறியத்தக்கதாக என்றால் நம்முடைய ஆவியில் இருக்கிற தேவனுடைய சித்தம் மனதில் அறியும்படியாக, இல்லடா ஆவியில் இருக்கிற தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தத்தக்க வேலை. அதாவது நமக்குன்று ஒரு தேவ சித்தம் வச்சிருக்கா, சித்தம் ஆவியில தான் இருக்கு, ஆவியில் இருக்க வெளியெல்லாம் உள்ளதான் வச்சிருக்கிற, உள்ள இருக்கிறதான் அந்த ஆவியில் இருக்க கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து வெளியே எடுக்கிறோம் இல்லையா. உள்ள இருந்தா வாழ்க்கையின் சித்தம் வெளியல்ல, ஆவியில் இருக்கு, ஆவியோட தேவனை இணைச்சிட்டாரு. இந்த ஆவியில் இருக்க சித்தத்தை மனது பகுத்தறிந்து, மனது பகுத்தறிந்துன்னா அதை புரியத்தக்க வேலை, வாழ்க்கையில் நடைமுறை தக்க வகையில் கொண்டு வருவதற்கு 2 திறவுகள் சொல்லுகிறார். முதல் காரியம் ஜீவபடியாக ஒப்பு கொடுக்கணும், 2வது பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுவாகும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் சொல்றது நல்லா கவனிங்க, எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கிறது, என் வாழ்க்கைக்குரிய தேவனுடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கைக்குரிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி, இது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியா இருக்கிறது. என் வாழ்க்கைக்குரிய தேவனுடைய சித்தம் என்பதை நான் தெரிஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறவனா இருக்கணும், இந்த சித்தத்தை நான் அறிவதற்கு முன்பாக, என் வாழ்க்கைக்குரிய தேவனுடைய சித்தத்தை நான் அறிவதற்கு முன்பாக என்னைக்கு நான் என்னையே தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறனோ அன்னைக்கு தான் என்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நல்லா கவனிச்சுட்டு வாங்க, என்னையே நான் டோட்டலா சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இனி நான் அல்ல, என்னை முற்றிலுமாக உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சரண்டர் பண்ணிட்டேன்னா, இந்த முதல் சித்தம் என்னையே தேவனுக்குன்னு டோட்டலாக சரண்டர் பண்ணிட்டேன்னா, என்னை எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அங்கே அவர் கொண்டு போவது ரொம்ப எளிது. நான் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, லெக்சர் ஆகணுமா, நான் என்ன ஆகணுங்கிறதுக்கு முதல்ல நீங்கள் முதல்ல ஜீவ பலியாக மாறணும். நீங்கள் என்ன செய்யணுங்கிறதை காட்டிலும் நீங்கள் என்னவா மாற வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்களா, அநேக நேரத்தில் நாம் செய்கிற செயலின் மேலே தேவன் அன்பாக இருக்கிறதை காட்டிலும் நம் மேலே அன்பாக இருக்கிறார். நான் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டிலும் நான் என்னவாக மாற வேண்டும் என்கிறதுல தேவன் கவனமாக இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் என்னுடைய செயலைத்தான் அதிகமாக கவனிக்கிறார்ன்றது அவனுடைய எண்ணம் இருக்கிறது. தேவனுக்கு நான் ஊழியம் செய்யணும், தேவனுக்கு அந்த அடத்தை செய்யணும், தேவனுக்கு இதை செய்யணும், தேவனுக்கென்று ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னு நம்முடைய எண்ணம் முழு, இதெல்லாம் தப்பு கிடையாது, நல்லா கவனிங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது. நம்முடைய எண்ணம் முழுவதும் செயலின் அடிப்படையில் தான் இருக்கிறது. முதல்ல என்ன செய்யணும், என்ன செய்யணுங்கிறத கவனமாக இருக்கிறது. என்ன செய்யணுங்கிறது முன்பாக நான் ஒன்றா மாறணும் இல்லையா, கட்டாயம் செய்யணுங்க. கண்கள், இந்த கண்கள் கொடுக்கப்பட்ட பிரதானமான நோக்கம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு, அதை நிறைய தான் கேட்டிருப்பீங்க. காது எதுக்குன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, கை எதுக்கு தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, கால் எதுக்கு தேவனுக்கென்று நடப்பதற்கு வாழ்வதற்கு இல்லைன்னு சொல்லலை, உண்மைதான். இதை கேட்கும்போது மக்களுடைய மனதில் இன்னொரு எண்ணம் வருது, நான் இருக்கிறதே அவருடைய வேலையை செய்வதற்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது.
அது இல்லைங்க, அது இல்லைன்னு சொல்லலை. அது அதில் எந்த மாற்றம் கிடையாது. நம் வாழ்கிற வாழ்க்கையே தேவனுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையாக, தேவனுக்கு எப்படி சொல்கிறது, தேவனுடைய மகிமைக்காக நாட்டப்பட்டிருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்களுடைய மனதில் என்ன இருக்கின்றால், தேவன் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் என் செயலைத்தான் நேசிக்கிறாருங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறது. நான் இவ்வளோ பேருக்கு ஊழியம் செய்தேன் என்றால், வடக்க போய் ஒரு மிஷினரியாக இருந்தேன் என்றால், பீகாரில் போய் ஒரு மிஷினரி ஊழியம் செஞ்சேன் என்றால், என்னுடைய ஊழியத்தின் அடிப்படையில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அங்கீகரிப்பார் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய செய்கிறாங்க. கையை கொடுத்துட்டாங்க, காலை கொடுத்துட்டாங்க, கண்ணை கொடுத்துட்டாங்க, காதை கொடுத்துட்டாங்க, இருதயத்தை கொடுக்கல. இங்கே தான் பிரச்சனை. ஆண்டவர் நம்முடைய செயலை கேட்கறதுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை கேட்குறார். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பிஸியாக வேலை செய்வாங்க, கத்த சொல்லிட்டாருங்க செஞ்சிட்டேன். ஆனால் இருதயம் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதென்றால் இன்னும் இருதயம் ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கல. கவனிக்கிறீங்களா? திரும்பி வாசிக்கிற இந்த வசனம், ஒன்றாம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், இதுதான் ஒரு பேசிக் கிறிஸ்டியன் லைஃப்னு இருக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையான ஆராதனை என்னதென்றால், அவனையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். இது ஒரு பிரசங்கியார் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ மனிதன் செய்கிற வேலைன்னு சொல்லலை. ஒரு அடிப்படை விசுவாசி, ரசிக்கப்பட்டீங்களா? என்ன ரசிக்கப்பட்டீங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும். ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்க செயலை கொடுக்கறதுக்கு முன்பாக உங்களையே கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக ஒரு செயலை கொடுக்கல, தன்னை கொடுத்தார். மீட்பின் செயலுக்காக ஒரு தேவதூதன் அனுப்பியிருக்கலாம். தேவதூதனை மறுபடியும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை பிறக்க வச்சு அவன் மேல உலகத்தின் பாவத்தை சுமத்து அவனை கொன்றிருக்கலாம், செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா தேவன் மீட்பின் செயலை கொடுக்காமல் தன்னையே கொடுத்தார். இப்ப தேவனுக்கு பயன்படக்கூடியது நான் இருக்க வேண்டும் என்றால், என் செயலை கொடுக்கறதுக்கு முன்பாக முதல்ல நான் என்ன கொடுக்கணும். அதனால சொல்லப்படுகிறது, தேவன் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறபடினாலே உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேங்கிறார். இன்னைக்கு மக்களுடைய மனதில் பெரிய ஒரு வாஞ்ச, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். பாடுறோம் இல்லையா, என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். மெய்யாகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார், எல்லாம் சொல்லலை. ஆனால் அநேக நேரத்தில் தேவன் பயன்படுத்தக்கூடிய ரீதியில் நம்ம இல்லை, அதான் பிரச்சனை. ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்துங்கிறதுக்கு முதல்ல நீர் என்னை பயன்படுத்தக்கூடிய விதத்தில் என்னை மாற்றுங்க முதல்ல செய்யணும். விளங்கலையா? என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும், கருவியாக பயன்படுத்தும் முதல்ல நீ ஒரு கருவியாக மாறுங்க. அப்படித்தான், கருவியாகவே மாறாம கருவியாக பயன்படுத்துங்க. கருவியாக பயன்படுத்த எந்த கருவியாக பயன்படுத்துறது? முதல்ல நீங்க ஒரு கருவியாக மாறுங்க. ஆண்டவர் நீர் பயன்படுத்தும் கருவியாக என்னை வணையும், வணைஞ்சதுக்கு அப்புறம் நீர் என்னை பயன்படுத்தும். இதோ இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்து என்ன செய்ய நினைக்கிறேன், ஏது செய்ய நினைக்கிறேன், நீ என்ன செய்ய நினைத்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, அவருடைய திட்டங்கள், நோக்கங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள் உங்கள் மூலமாக செயல்படும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதை காட்டிலும் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதான் பிரதானமான விஷயங்க. அப்பதான் அதுக்காக உங்களை அனுப்பியிருக்கிறார் நோக்கத்துக்காக. மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமான் அறுப்புக்கு ஆட்களை அனுப்பிவிடும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கிறார். அப்ப அறுப்பு மிகுதியா ஆட்கள் மிகுதியா? அறுப்பு மிகுதி. நீங்க ஒரு டாக்டர் ஆகணும், டாக்டர் மிகுதியா வியாதியச மிகுதியா? வியாதியச தான் மிகுதி. நல்ல டாக்டர்ஸ் உருவாகணும், தேவனால் பயன்படுத்தக்கூடியது. இன்னைக்கு ரொம்ப பேர் ஃப்ராடு தான் நிறைய இருக்கு, குறிப்பாக இந்த கார்டியாலஜிஸ்டில் வந்து ஃப்ராடு பண்ணுறவங்க தான் நிறையா. சும்மா நெஞ்சு அடைக்குதுன்னு போனால் கூட பைபாஸ்ன்றாங்க. இப்போ அன்னைக்கு இங்கே சேலத்துலேருந்து ஒரு ப்ரூஃப் பண்ணி வந்துச்சுங்க ஒரு வீடியோ எனக்கு. சும்மா வந்து ஒரு அம்மா வந்து நெஞ்சு அடைக்குன்னு சொல்லுக்கு, ஒன்று இதை ஆஞ்சியோ கூட பண்ண முடியாது, ஸ்ட்ராங் பிளாக் ஆயிடுச்சு, கரெக்டாக பைபாஸ் பண்ணியே ஆகணும்னு இருக்காங்க. இல்லைங்க, காசு இல்லைங்க, நாளைக்கு வந்து பண்ணுறேன்னு சொல்லி கொண்டே கோயம்புத்தூர் போயிருக்காங்க. அது ஒன்றுமே கிடையாது, சும்மா வந்துருக்குன்ட்ருக்காங்க. இன்றைக்கி ஃப்ராடு புத்தலாட்டம் பண்ணுறவன் நிறையா. சும்மா அடைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு அறுத்துறாதீங்க. இன்னொரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல ஒப்பீனியன் கேட்டதுக்கப்புறம் அருங்க. நீங்கள் அப்படிப்பட்ட உலகமாக தான் இன்றைக்கி இருக்கிறது. ஆனால் நல்ல தரமான ஆட்கள் தேவனுக்கு வேணும். நல்ல டாக்டர்ஸ் வேணுமா? நல்ல டாக்டர்ஸ் வேணும், நல்ல லாயர்ஸ் தேவனுக்கு வேணும். இன்னைக்கு ஃப்ராடும் பித்தநாட்டம் நிறைந்த உலகத்தில் தேவனால் பயன்படுத்தக்கூடிய நல்ல பாத்திரங்கள் தேவனு வேணும். அப்படி தேவன் பயன்படுத்துவதற்கு முன்பாக
உங்களையே பலியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை நம்பி தேவன் தன்னுடைய சகல வல்லமை உங்களுக்கு கேண்டோர் பண்ணிடுவார் இல்லையா. யோவான் திருப்போம், யோவான் ரெண்டு 23 வசனம் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். என்ன அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லலைங்க. யோவான் சொல்லும்பொழுது என்ன அற்புதங்களை செஞ்சாருன்னு சொல்லலை. ஏன்னா யோவான் வந்து எல்லாமே எழுதலை. யோவான் தன் புத்தகத்தில் கடைசியில் சொல்கிறாரு, இயேசு செஞ்ச அற்புதங்கள்லாம் எழுதணும்னா புத்தகம் கொள்ளாத உலகமே கொள்ளாதுங்கிறது. ஆனால் நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு. அற்புதங்கள் செஞ்ச உடனே அவருடைய நாமத்தில் ரொம்ப பேர் விசுவாசம் வைக்கிறாங்கன்னா இவர் தான் மேசியா, இவர் தான் ரட்சகர் என்று அவருடைய நாமத்தில் வந்து ரொம்ப பேர் விசுவாசம் வைக்கிறாங்க. அடுத்த வசனம், அப்படி இருந்தோம்னா விசுவாசம் வைத்திருந்தோம் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை இல்லையா. இவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. விசுவாசம் வச்சிருந்தாலும் அவங்களை இணங்கி அவங்களை நம்பி ஒரு பொறுப்பு அவர் என்ன கொடுக்கல இல்லையா. அதாவது ஆண்டவர் வேறங்க, நம்ம வேறங்க. ஆண்டவர் மாதிரி நம்மளாம் இருந்தோம்னா என்ன புகழின் உச்சிக்கு போயிருப்போம். அதாவது தற்புகளுக்கு உச்சியில் போயிருப்போம். ஒரு குருடனை சுகமாக்கியிருக்கோம்னா நம்ம டிவிலேயே ஃபஸ்ட்டு ப்ரோமோ போடும்போது குருடனை தான் முதல்ல வருவான். குருடன் சுகமானது மாதிரி தான் முதல்ல வருவான். ஏன்னா ஒரு முடவை எந்திரிக்கிற மாதிரி தான் வரும். ஏசு அவ்வளோ அற்புதங்கள் செஞ்சதுக்கப்புறமும் யார்கிட்டையும் வெளியே காமிக்கவே இல்லை. இன்னும் மனுஷனை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கலன்னா, ஏன் ஒப்படைக்கலன்னா இவரை குறித்து எல்லா இடத்தையும் கொண்டு போகணும், அதான் சித்தம். அதில் எந்த வித மாறுதலும் இல்லை. இந்த நிலையில இவன்ட்ட கொடுத்தோம்னா எல்லாம் சொதப்பிடுவான். ஏன்னா இயேசுட்ட 3 வருஷம் ஊழியர்கள் இருந்தாங்க. இயேசு கூட இருந்தான், இயேசு கூட சாப்பிட்டான், இயேசு மரித்ததை பார்த்தான், இயேசு உயிரோடு இருந்திருக்கிறத பார்த்தான். எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உலகம் முழுவதும் சேர்ந்து சகல ஜாதியை சீசராக்குங்கிறது இதான் திட்டம். திட்டத்தை சொல்லிட்டாரு. ஆனால் என்னுடைய பிளன் வருகிற வரை எவன்ட்டும் சொல்லாமல் கம்முன்னு இதுதான் முக்கியம். ரெண்டு பேருக்கு ஏன் கத்தர் சொல்றது கிடையாதுன்னா, முதல்ல சொன்னோம்னா மாம்ச பலத்தில் செஞ்சிருவாங்க. இல்லாட்ட என்ன செய்வாங்கன்னா அது தேவனுடைய திட்டமாக இல்லைன்னு தேவனையே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விளங்குறீங்களா? இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சதுக்கப்புறமும் அவங்க கையில் வந்து கத்தர் ஹேண்ட் ஓவர் பண்ணல. இன்றைக்கி வந்து ஒரு மனுஷன் இப்போ தான் ரசிக்கப்படுறான்னு வச்சுங்க. ஒரு கூட்டத்தில் போய் பீகாரில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், உத்தரகாண்டில் மக்கள் அழிவின் பாதையில் இருக்கிறார், மாலிவனே நீ எங்கே செய், உன் அழைப்பு எங்கே, இயேசு அழைக்கிறார் சொன்ன உடனே அத்தனை பேர் சோழனா பைய தூக்கிடுவான். சோழனா பைய தூக்கி அதில் ஒரு பைபிளை போட்டு அழைப்போ இல்லையோ போயிடுவான். கத்தர் நம்ம செய்கிற ஊழியத்தை காட்டும் ஊழியத்தில் தரத்தை தான் அதிகமாக பார்க்குறாரு. அது குவாலிட்டி இருக்கணுங்க. அளவை காட்டிலும் தேவனுடைய பார்வையில் தரம் ரொம்ப முக்கியம், உண்மைதானே? அதனால தான் அறுப்புக்கேற்ற ஆட்களுங்கிறார். ஏன் கணக்கு நேரத்தில் கத்தர் சில காரியங்கள் நம்ம கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கிடையாதுன்னா அதை நம்முடைய மாம்ச பலத்தில் செஞ்சிருவோம். விளங்குனீங்களா? தேவனுடைய சித்தத்தை செஞ்சோம்னா, தேவனுடைய நோக்கத்தை செஞ்சோம்னா சொல்ல முடியாத திருப்தி, நிறைவு, சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நமக்கு இருக்கும். இல்லை சொல்லலை. ஆனால் தேவனுடைய சித்தம் தெரிந்து, தேவனுடைய நோக்கம் தெரிந்து நம்முடைய மாம்ச பலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பிசாசுக்கு இறையாக மாறிடுவீங்க நீங்கள். பிசாசு எல்லாரையும் பிடிக்க மாட்டாங்க. அதாவது பிசாசு கொஞ்சம் பிசாசு தான் உலகத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிசாசு இல்லை, கொஞ்சம் பிசாசு. இன்றைக்கி நினைமே சொன்ன அலோ நான் பேய் பிசாசு பேசுகிறேன்னு சொல்லுது. எப்படி பேய் பேசுன்னு தெரியல எனக்கு. டிவியில் ஆடு போ, பேயெல்லாம் பேசாது. பேயெல்லாம் அவ்வளோ பேய் இல்லைங்க. பேய் ஆதாமின் காலத்தில் எத்தனை பேய் இருந்துச்சோ அத்தனை பேய் தான் இப்போ இருக்குது. எஸ் பேயை கொடுத்த ஒரு ரகசியம் என்னென்னா பேய்க்கு பிள்ளை பிறக்காது. இதான் நீங்கள் அறிய வேண்டிய பெரிய சத்தியம். பேய்க்கு பிள்ளை பறக்காது, குட்டி பேய் கிடையாது, ஒரே பேய் தான். அதனால் பேய் வந்து கம்மி. தேவ தூதர்கள் நிறைய, மூணில் ஒரு பகுதி தான் விழுந்திருக்கான். அப்போ மூணு பகுதி மேலே இருக்காங்க. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கான். ஆனால் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு பிசாசு கிடையாது. ஆனால் ஒரு தேவ மனுஷன், ஒரு விசுவாசி தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் வந்து நின்றுட்டானா பிசாசு உங்களை தேடி வந்துடுவான். நல்லா கவனி, அதறிந்து வரமாட்டாங்க. அதாவது செத்துப்போன பறவைய வேடம் தேட மாட்டான், பறக்கிற பறவை தான் தேடுவான். கவனிக்கிறீங்களா? நீங்கள் சும்மா உங்கள் தான் தோன்றித்தனமாக உங்கள் விருப்பத்தையும் உங்கள் சித்தத்தையும் பிசாசோட கை ஓத்து போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றும் கண்ணுக்கவே மாட்டான்.
தேவனுடைய திட்டத்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து யுத்த களத்துல முன்னாடி வந்து நின்னுட்டீங்கன்னா நீங்க டார்கெட்டுக்கு வருவீங்க, பிசாசுடைய டார்கெட்ல வந்து எழுவீங்க. இதுக்கு எதுக்கடா வம்புன்னு போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும், வாழ்க்கை எல்லாம் போயிடும். விளங்கலையாங்க? அதனாலதான் கத்த சொன்னா சித்தத்தை அறியதுக்கு முன்பாக என்னுடைய வல்லமையும் என்னுடைய அபிஷேகமும் என்னுடைய ஆற்றலும் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஜீவ பலியாக சரண்டர் பண்ணேன். அப்படி சரண்டர் பண்ண ஓம் மாம்சத்துல செயல்படாம இந்த யுத்தத்தையும் இந்த வல்லமையும் பிசாசுடைய சகல கண்ணியை மேற்கொள்வதற்கு நான் உங்க கூட வந்து பலனா செயல்படுவேன். அதுக்காக கத்தர் வந்து நான் தான் சொன்னேன், ஆரம்பத்தை சொன்னேன், கத்தர் நம்முடைய செயலை காட்டிலும் நம்ம தான் அதிகமா நேசிக்கிறார். அநேக நேரத்தில் அநேகருக்கு ஏன் தன்னுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவன் ஏன் சொல்லுவது கிடையாதுன்னா இவங்க மாம்ச பலத்தில் செஞ்சாங்கன்னா அழிஞ்சிருவாங்க. இன்னைக்கு சில ஊழியர்கள், நான் யாரையும் ஸ்பெசிஃபிக் பண்ணலை, சிலரெல்லாம் ஊழியத்தில் உச்ச கட்டத்தில் போய் உபச்சார பாபத்தில் விழுந்திருக்காங்க. சிலர் வந்து பொருள் ஆசையில் விழுந்திருக்காங்க. பணம் தான் வாழ்க்கை, எவ்வளோ பணத்தை சுருட்டணுமோ சுருட்டி யாருக்கும் கொடுக்காமல் எவ்வளோ மூட்டை கட்டணுமோ கூட்ட அப்படிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சிலர்லாம். என்ன பேர், நான் பேர் சொல்ல மாட்டேன், எனக்கு ஆள்லாம் எனக்கு தெரியும், யார் யார் சுருட்டுறாங்களாம் தெரியும் எனக்கு. ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா இதுதான் பிசாசுடைய வஞ்சனை. ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டார்கள், ஆனால் தங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காத போது பிசாசு ட்ராக்ல விழுந்துருவாங்க. அதனால தான் கத்தர் நம்ம மேல மிகுந்த அன்புனால தான் என்ன சொல்றாங்க, ரொம்ப பேருக்கு வந்து திட்டத்தை சொல்றது கிடையாது. சொன்னோம்னா ஒன்று அவசரப்பட்டு செஞ்சிருவாங்க, இல்லாட்ட மாம்ச பலத்தில் செஞ்சு இரையாக கூடாங்கிறதுல தான் கத்தர் வந்து ரொம்ப பேருக்கு காமிக்கிறதே கிடையாது. புரியலையா? இதெல்லாம் ஆண்டவருடைய அன்புங்க. ஆண்டவர் வந்து என்னோட ராஜ்யம்தான் முக்கியம், நீ எப்படி போனாலும் பரவாயில்ல, எப்படி அணிஞ்சு போனாலும் பரவாயில்ல, உன்னை சுருன்னு ஸ்ட்ரா மாதிரி உறிஞ்சி எடுத்துட்டு தூக்கி போட்டு அடுத்த ஸ்ட்ராவை எடுக்கிறது கிடையாது. கத்தர் அப்படி இல்லைங்க, ராஜ்யம் முக்கியமா நான் முக்கியமாங்க, நான் தான் முக்கியம், எனக்காக தாங்க ராஜ்யம். ஊழியம் முக்கியமா நான் முக்கியமா, நான் தான் தேவனுக்கு முக்கியம். ஆனால் நான் செய்யற ஊழியத்தை காட்டிலும் நான் முக்கியம் இருக்கு. நான் அழிஞ்சு போக கூடாங்கிறதுக்காக தான் நிறைய நேரத்தில் தன்னுடைய திட்டத்தின் மொத்த உருவத்தை தேவன் காமிக்க மாட்டார். காமிச்ச ரொம்ப பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருங்க, இப்படியா? ஆனால் இதுக்கு வம்பு, அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றார் சிலருக்கு, சிலருக்கு சொல்றதே கிடையாது. தேவன் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு அறிவிக்கணுமா? அறிவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் சித்தம் என்னதென்றால் உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நான் இல்லை ஆண்டவரை, ஏன் விருப்பம் இல்ல ஆண்டவரை, நீ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை என் வாழ்க்கையில் செய்யுங்க, இதோ இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். நான் இவரே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த காலேஜில் ஒரு சீட்டு கிடைச்சிட்டா போதும், அந்த காலேஜில் படிக்கணும்னு கத்தர் கூட சொன்னாரா? சொன்னா போங்க, இதெல்லாம் சொல்லுவாரா? அப்போ எதுதான் சொல்லுவார்? இது சொல்லுவாரா? அப்போ எது சொல்லுவார்? எல்லாம் சொல்லுவாருங்க. சின்ன சின்னதெல்லாம் கேட்டுட்டு போனீங்கன்னா நாளைக்கு பெருசா கேட்கும்போது உங்களால் புரிய முடியும். விளங்கலையா? காலையில எந்திரிச்சு இட்லி சாப்பிடலாமோ தோசை சாப்பிடலாமோ கூட கேட்கலாங்க, கேட்கக்கூடாதா? ஒருவேளை உங்களுக்கு இட்லி தான் வயிற்றுக்கு நல்லதுன்னு அவர் நினைக்கலாம், ஏன்னா நாளைக்கு ஒரு அஜீர்ணம் ரெண்டு மணி நேரத்துக்கு வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். சின்ன சின்னதெல்லாம் கேட்டீங்கன்னா அதான் ஜீப பலி. அதுக்காக நீங்க இட்லியிலிருந்து ஆரம்பிங்க சொல்லலை, டோட்டலி நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு இல்லை ஆண்டாது. அதை பலிபீடத்தில் கொண்டு போய் ஒரு ஒரு காரியத்தை வச்சிட்டோம்னா அந்த பொருள் வந்து அந்த பலிபீடம் யாருக்கு சொந்தமோ அவருடைய இறக்கத்தில் தான் அந்த பொருள் வாழ முடியும். என்னையும் நான் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்றால் நான் என்னுடைய இறக்கத்தில் நான் வாழக்கூடாது, என் வாழ்க்கை வாழ்கிறதே தேவனுடைய இறக்கத்தில் தேவனுடைய தயவில் தான் வாழணும். சுயநலம், ஏன் விருப்பம், ஏன் வாஞ்சன், ஏன் ஆசை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் அப்படின்னு போய் பலிபீடத்தில் போய் குதிச்சிட்டிங்கன்னா உங்களை கத்தர் பயன்படுத்துவது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸிங்க. அதாவது மனுஷன் சுயநலவாதி, அவை சுயநலவாதி தானேங்க. எல் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், யார் யாருக்கு மாம்சம் இருக்கிறதோ அத்தனை பேரும் சுயநலவாதி தான். அவர் சுயநலவாதி இல்லை அப்படின்னா அவர் ஆவின்னு அர்த்தம். என்ன பாடி இருந்தாவே சுயம் வந்துருங்க, அந்த சுயத்தை தான் என்ன செய்யணும்னா பலிபீடத்தில் போய் இறக்குறோம். இறக்கி ஒவ்வொரு நாளும் எலும்ப முடியாத அளவுக்கு உள்ளே வச்சு அமைக்கிறோம். ஏற்கனவே சொல்லிங்க, பிள்ளை பிறந்த உடனே சுயநலவாதியாக தான் பிள்ளை பிறக்கும். அம்மா விடிய விடிய பிரசவ வேதனைப்பட்டு லேபர் பெயின்ல இருந்து பிள்ளை பெதுட்டு லைட்டாக போன பேங் அப்படியே என்ன அந்த, இப்போ அம்மா தூங்குறாளே கஷ்டப்படாதே நம்ம தாயாச்சேங்கிற எந்த கரிசனை இல்லாமல் உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் பிறந்திருக்கேங்கிற மாதிரி கத்தோம்.
எல்லாரும் அப்படித்தான். அது சின்ன வயசுல இருந்தா பரவாயில்ல, 50 வயசு ஆனதுக்கு அப்புறமும் நான் தான் முக்கியம், என் யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னா. இப்ப பிள்ளை பேண்ட் சட்டை போட்ட பிள்ளது இங்கதான் ஆரம்பிக்குங்க. அதாவது சுயங்கிறது மனுஷன் விட்டு கொடுக்க மாட்டான். அதாவது பிசாசு வந்து காலை வைக்கிறான் பாத்தீங்களா, ஃபுட் ஸ்டெப்பு எங்கே ஆரம்பிக்குதோ சுயத்துல தான் ஆரம்பிக்கும். எந்த இடத்துல சுயம் மேலே ஓங்குதோ அந்த இடத்த பிசாசு காலை வச்சிருவான் உள்ள, அங்கே தான் ஆரம்பிக்கும். அதனால தான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொன்னார். ஏதன் தோட்டத்தில் எப்படி வஞ்சனை வந்துச்சு, அழகான தோட்டம், பூர்ணமான வாழ்க்கை, மழை பெய்யாதுங்க தோட்டத்தில், அது மழை பெய்யாதுன்னா பட்டார்னு இடி, டமால்னு ஒரு மழை, திடீர்னு ஒரு புயல், ஒரு மரம் பட்டார்னு உடஞ்சி விழுந்துருச்சு, அப்படி எதுவுமே இருக்காது. மரம் செடிகளுக்கு அழகான அப்படியே பனி விழுகும், அந்த பனியிலேயே மரம் செடி வளர்ந்துடும். அவ்வளோ இனிமையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. அந்த சராசரத்தை படைச்சவர் இந்த சாதாரண மனுஷன் வந்து பேசிட்டு இருக்காரு. இவ்வளோ இன்பமான வாழ்க்கையின் மத்தியில் எப்படி சோதனை ஆரம்பிச்சுன்னா சுயநலத்தில் தான் ஆரம்பிச்சு. பிசாசு வந்து சொன்னால் எப்போ பார்த்து நீ கடவுளே நினச்சிக்கிட்டு இருக்க, நீ உன்னை பற்றி நினைக்கிற கிடையாது. இங்கே தான் ஆரம்பித்தாங்க, நீ உன்னை பற்றி நினைக்கல, அந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவ. சுயநல சுயநலத்தினுடைய வேறு தான் பாவம் இல்லையாங்க. எங்கே ஆரம்பிக்கிறது? சுயநலம். அதனால தான் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் திட்டங்களை நோக்கங்களை வாழ்க்கை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், நீ உன்னை பயன்படுத்த வேண்டும் விரும்புவதை கற்று நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். அது நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம், என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துட்டென்றால் வாழ்கிற வாழ்க்கை நான் எனக்காக வாழலை உமக்காக வாழுங்கிற எண்ணம் வந்துடும். திரும்பி வாசிப்போம் அந்த வசனத்தை இன்னொரு மாதிரி வாசிப்போம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை தான். நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். நம்மையே பலியாக ஒப்பு கொடுத்துட்டோம் என்றால் இது வந்து செத்த பலி இல்லை, உயிருள்ள பலி. இப்போ தேவன் என்னை ஒன்று செய்ய சொல்கிறார், அதான் என் வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டம்னு வச்சுங்க. நான் ஊழியத்துக்கு வந்தப்போல அதெல்லாம் அப்படி அப்பட்டமாக நடந்துச்சு. நான் தேவனுடைய நோக்கத்தில் திட்டத்தில் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணாங்க, செய்கிற தப்பு நான் அந்த அதில் தான் நான் இந்த ட்ராக்கை விட்டு போகவே இல்லை. அன்றைக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் 12 வருஷமாக இப்படித்தான் போதிக்கிறீங்களா, இல்லாட்டா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போதிக்கிறீங்களான்னாரு. 12 வருஷமாக இப்படித்தான் போதிக்கிறேன், இதான் ஸ்டைலு. ஒரு வசனத்தை எடுக்கிறது அப்படியே கொண்டு போகிறது அப்படித்தான், இது இதான் ஸ்டைல், இதான் எனக்கென்று தேவன் வைத்துக்க ட்ராக்கு. இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் நடுவில் ஒரு பாட்டை பாடிடணும், பாட்டை பாடி ஒரு வருஷம் எந்திரிச்சு உட்கார வச்சிங்கன்னா அவங்களுக்கு தூக்கம்லாம் போயிடும். ஏன் தூக்கம் வந்துச்சு, தூக்கம் எதுக்கு வருது? அதாவது நான் எல்லாரையும் திருப்திப்படுத்தன்னு நினச்சேன்னா நான் ஓடுகிற ஓட்டத்தை நான் ஒழுங்காக ஓட முடியாது இல்லையா. ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கோம், இப்போ கிருபையை போதிக்கிறோம், இன்னும் வெளியே அம்ம, அதாவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களால் நான் ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டேன், நிறைய பாஸஸு ரீச் ஆகிட்டேன். நாளை குறிச்சு கூட ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்காரு, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் மதுலேருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வரேன்னாங்க. சந்தேகம்னா ஃபோன்லேயே கேளுங்கண்ணே, வர்றமே பாஸ்டர் சொன்னும் பொழுது வேணாம்னா சொல்ல முடியும், பிஸியாக இருக்கலன்னா பிஸியாக தாங்க இருக்கேனாலும் விட மாட்டுற மாதிரி தெரியல. அவங்கெல்லாம் அந்த கேட்குற ஆட்கள், சில ஆட்கள் எதுக்குறவங்க தப்பாக பேசுகிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ நான் ஓடுற ஓட்டத்தை விட்டுட்டு எல்லாரும் என்னை இவர் இப்படி பேசுகிற தப்பு, அழிச்சு பேசுகிற தப்பு, இவர் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஓடுறத ஓட்டத்தை விட்டு நான் எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு தெரியுமா, நான் பேசுறதுடைய காரணம் என்னன்னு ஸ்டேடியத்தில் கொண்டு நான் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் ஓடுற ஓட்டம் ஓடிடும். ரொம்ப பேருக்கு பிரச்சனை அதான், எந்த ஓட்டத்துக்காக ஓடுறோமோ அந்த ஓட்டத்திலே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா இவன் கொஞ்ச நாள் சரியாயிடுவான். அது ரொம்ப பேருக்கு சுயம் இருக்குங்க, என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, நேற்று முழுக்க நான் பைபிளே படிக்க முடியல, அவங்க சொன்னது தான் எனக்கு இருதயத்தில் அப்படியே குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன் குத்துச்சு, ஏன் குத்துச்சுன்னா சுயம் வந்து அவ்வளோ பெருசாக நமக்கு தெரியுது உங்களுக்கு, சுயம்தான் முக்கியம். அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சில விஷயத்துல சூடு சொரணை இருக்கக்கூடாது. சில விஷயத்துல எங்க அம்மாலாம் கேட்கும், உனக்கு சூடு சொரணை இல்லையாடா, இல்லை சில விஷயங்களும் கிடையவே கிடையாது எனக்கு. ரொம்ப சூடு சொரணையா இருந்தோம்னா தூக்கம் போயிருங்க, சூடு சொரணை தான் மிஞ்சி நிற்கும், கடைசியில் சூடா இருப்போம். அதாவது தரித்திரத்தில் இருந்தோம்னா சூடு சொரணை வந்து வேலை வந்துடுறோம்,
வியாதி இருந்தோம்னா சூடு சோரணம் வந்து சுகமாயிரும், அதெல்லாம் நல்லது. நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் சூடு சோரணம் வருதுன்னா, நம்ம சுயம் நம்மளை பத்தி இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளை பத்தி சொல்றவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம் பெருசா, இப்ப நம்ம தான் முக்கியங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். ஒரு டெட் பாடியை பார்த்து காரி மூஞ்சில தூண் துப்புங்க அப்படி பேசாம இருக்காது. நீங்க கேவலமா பேசுங்க, நீ எல்லாம் ஒரு டெட் பாடியா, அந்த டெட் பாடியை பாரு, நீ என்ன சொன்னாலும் அது அமைதியா இருக்கும். அதனாலதான் கத்த சொன்னா டெட் பாடியா மாறினார். அது டெட் பாடினா லிவிங் டெட் பாடி, உயிர் இருக்கணும் ஆனா சுயம் செத்துறணும். கயிறுவது சொல்லுவோம், பிதாவே என் வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்திருக்கிற திட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேறுவதற்கு என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீரோ அது நிறைவேறும்படியாக என்னையே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். ஆமேன், ஆமேன். தேவனுக்கு வெள்ளி பாத்திரம் தேவையில்லை, தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பாத்திரம் தான் தேவை. நல்ல பாத்திரம், பணக்கார பாத்திரம், தேவனுக்கு அர்ப்பணிக்கிற பாத்திரம் வேணும். ரொம்ப இன்னைக்கு பேர் அர்ப்பணிக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மிங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இதை செய்ய மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னா நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். அதாவது வெள்ளை கொடி ஏந்தி சரணடைகிறனா தெரியுமா, அதெல்லாம் உண்டுங்க, இராணுவத்தில் உண்டு, நிஜ வாழ்க்கையிலே உண்டு. வெள்ளை கொடி பிடிச்சிட்டானா அவனை சுடக்கூடாது, அது சரணடைய வரான்னு அர்த்தம். அதாவது நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், என்னுடைய சுய விருப்பம் இனிமேல் எனக்கு கிடையாது, நீங்கள் என்னை என்ன செய்ய சொல்கிறீங்களோ அதை நான் செய்வேங்கிறதான் வெள்ளக்கொடி ஏந்து சரணடைகிறது. தேவன்கிட்ட வெள்ளக்கொடி ஏந்து சரணடைகிறோம், ஆண்டவரே இனி நானல்ல, ஆண்டவரே என்னுடைய சுயம் அல்ல, என் சுயம் என்னவாக மாற வேண்டும் விரும்புவதை காட்டிலும் நீர் என்னை என்னவாக மாற வேண்டும் விரும்புகிறீரோ அந்த திட்டத்துக்கு நான் அப்படியே சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது அங்கே தான் வெற்றி ஆரம்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கை குறித்து நீங்கள் போட்டிருக்க திட்டத்தை காட்டிலும் அவர் போட்டிருக்க திட்டம் பெருசுங்க. உங்கள் திட்டத்துக்காக திறமைகளையும் தாளந்துகளையும் வல்லமைகளையும் கிருபைகளையும் தேவன் கொடுக்கல, அவருடைய திட்டம் நிறைவேறுக்காதான் திறமைகளையும் வல்லமைகளையும் தாளந்துகளையும் பரலோகத்தையும் சப்போர்ட்டாக உங்களை அதுக்கு தான் கொடுக்குறாரு. அப்போ அதில் வாழும் பொழுது நீங்கள் அடைகிற வெற்றிங்கிறது பெரிய வெற்றி, உங்களுக்கு கற்பனை கெட்டாத வெற்றியில் போய் நிற்பீங்க. அது இப்படிலாம் வாழ முடியுமா, இப்படிலாம் வாழ்ந்திருக்க முடியுமாங்கிற அது கனவா நனவாங்கிற ரேஞ்சுக்கு வருவோம். அதுதான் கத்தர் சொல்றாரு, இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் உனக்கு, உன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடு. அதனால வேதம் சொல்ல சுய புத்தியின் மேலே சாயாது, சுய புத்தி தான் நம்மளை கெடுக்கும். சுய சிந்தனை தேவனோட சித்தத்துக்கு விரோதமானது. ரொம்ப பேருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் செய்யணுத, அதாவது ஒரு நாள் செய்யணும்னா ஒரே முறை அர்ப்பணிச்சிடணும். இனிமேல் வாழ்றது எனக்கு இல்லை ஆண்டவரே, உமக்கா நான் வாழ்றேன்னு அர்ப்பணிச்சிடணும். காலையில் அர்ப்பணிச்சுட்டு சாயங்காலம் எடுத்துடக்கூடாது, பலிபீடத்தில் போட்டதுக்கு அப்புறம் எடுக்க முடியாதுங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம எடுத்துடுவோம், காலையில் ஒப்பு கொடுப்போம், மறுநாள் காலையில் இன்னொரு ஒப்பு கொடுப்போம், ஒரு தடவை ஒப்பு கொடுக்குறோம். தேவனுடைய சித்தத்துக்கு விரதமாக எந்த எண்ணம் வந்தாலும் ஆண்டவரே இந்த சித்தம் இந்த எண்ணம் உங்களுடைய சித்தத்துக்கு விரதமாக இருக்கிறது, அந்த இந்த எண்ணத்தை இயேசு நாமத்தில் நிராகரிக்கிறேன், உங்களுடைய சித்தத்துக்குள்ளே அதை கொண்டு வரேன்னு சொல்லும்போது அற்புதம் நடக்கும். இன்னைக்கு மக்கள் எல்லாமே டிமாண்ட் பண்ணுறாங்க, கத்தர் மட்டும் என்னை சுகமாக்கிட்டார்னா நான் கத்தருக்காக வாழ்வேன். முதல்ல கத்தருக்காக வாழுங்க, அப்புறம் சுகமாக்குவார் கட்டாயமா. முதல்ல பைபிளை மாற்றிருந்து கூடாது, முதல்ல ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் எல்லாமேங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் நமக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் சேர்த்தா சொல்கிறேன், இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் விதைக்காத ஆட்கள் நிறைய. பணன் வரும்பொழுது எல்லாத்துக்கும் சரிப்பாங்க, பணம்னா ட்ருன்னு அப்படியா, இங்கே கடைசியில் இங்கே வந்துட்டாரா, வெளியே போனார் ரைட்டு, கடைசியில் பர்ஸுக்கு வராரா. என்ன பர்ஸை கொடுக்கலன்னா இருதயத்தை கொடுக்கலங்க. உங்களுடைய உங்கள் எண்ணம்லாம் பெரும்பாலும் எதில் சுற்றி நிற்கும், பணத்தெல்லாம் சுற்றி. உங்களுக்கு சுயமே பெரும்பாலும் எதில் இருக்குது என்றால் பணத்தெல்லாம் இருக்கும். அடுத்த வீட்டு மாங்காய் பிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டு மாங்காய் பிச்சுன்னா பிரச்சனை, ஏன் மாங்கா, ஏன்னா அதில் பணம் இருக்கு ஒட்டி. பணத்தை சரண்டர் பண்ணவில்லை என்றால் நம்மளை சரண்டர் பண்ணலாங்க. பணம்னா ஒன்றும் கிடையாதுங்க, கத்தர் நம்ம கொடுக்குற பணங்கிறது வந்து சரண்டர் பண்ணி அவர் திட்டத்தில் ஃப்ளோ ஆகிட்டிங்கன்னா கத்தை கட்டாயம் சப்ளை பண்ணுவார். இப்போ அந்த டிவிக்கு சொல்கிறேன் இல்லையா, மாதம் 20,000 எப்படி கொடுப்பேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை, எப்படி கொடுப்பேன், அதாவது என்னுடைய மாம்ச எண்ணத்துக்கு சாத்தியமில்லாத இப்போதைக்கு.
நம்ம எடுத்தோம்னா டமக்குன்னு 20,000 ஒரு மாசம் டமார்னு கூடுது. ஆனால் கத்தர் சந்திப்பாருங்கிற செயலில் இறங்கிட்டேன். கட்டாயம் சந்திப்பார். அநேக நேரத்தில் திட்டத்தில் போயிட்டோம்னா சப்ளை கட்டாயம் உண்டுங்க. நான் எதை விசுவாசிக்கிறேன் என்றால் 20,000 மிஞ்சி கத்தர் கொடுப்பார் தான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா குறைவு வரக்கூடாது. நான் அவருடைய திட்டங்கள் நோக்கங்கள் வந்து நடுவில் நிற்கக்கூடாது. அதான் தேவனோட நோக்கம். இந்த திட்டத்தில் நோக்கத்தில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கிற நீர் ஊற்று ஃப்ளோவாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஃப்ளோவாக. அதனால தான் கத்த சொன்னார், உன்னையே ஜீவ பலியாக என்ன செய்ய ஒப்புக்கொடு. ஒன்று தீமோத்தேயு 3:6. அதாவது சபையில் எப்படி எல்டர்ஸ் எப்படி அமைக்கணும், எப்படி அப்பாயின்மெண்ட் தான் பேசுகிறார் இல்லையா. கண்காணிப்பு விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான சபையில் எப்படி மூப்பர்களை எப்படி அப்பாயின்மெண்ட் பேசுகிறார். 6 அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கிரிகளை விழாதபடிக்கு அவன் நூதன சீசனாக இருக்கக்கூடாது. பெருமை வந்து பிசாசு அடைந்த ஆக்கிரியில் விழாதபடிக்கு நூதன சீசன் இருக்கும். நூதன சீசன்னா புதுசாக ரசிக்கப்பட்டவன், நியூலி கன்வெர்ட்னு அர்த்தம். சிலதெல்லாம் அம்மா புரிய முடியாத அளவுக்கு எப்படி எழுதி வச்சுட்டாங்க தமிழில். நூதன சீசன்னா நூதனமான ஆள் கிடையாது, புதுசாக ரசிக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். இப்போ தான் நியூலி கன்வெர்ட்னு அர்த்தம். நீங்கள் அதனால் எதுவுமே புரியலைன்னா டக்குன்னு ஒரு ஆங்கில பைபிளை பிரட்டிட்டீங்கன்னா ஆங்கில பைபிளை கரெக்டாக தெரிஞ்சிடும். நூதன சீசன்னா நியூலி கன்வெர்ட்டடு, புதுசாக அப்போ தான் ரசிக்கப்பட்டவன். புதுசாக ரசிக்கப்பட்டவனுடைய கரத்தில், இப்போ தான் சபைக்கு வரவனுடைய கரத்தில் எல்டர் பொறுப்பு கொடுக்காதங்கிறார். புரியுதா? சபையுடைய முக்கியமான பொறுப்புகளை ஒரு மூப்பனுங்கிற ஸ்தானத்தில் கொண்டு வந்து கொடுக்காதங்கிறார். ஏன் கொடுக்காதென்றால் இவர் வந்து சத்தியத்தில் இன்னும் வளரலை, வசனம் நல்லா கேட்கலை. வசனம் கேட்காதனால தன்னையே அவர் பலியாக சரண்டர் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ தான் வர்றார். வந்த உடனே ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே டக்குன்னு ரெண்டு கொம்பு முளைச்சிரும் சுருண்டு. விளங்கலையா? நம்ம தான் பெரிய ஆளு. அப்படி வரும்பொழுது நான் இங்கிற எண்ணம் வந்துடும். நல்லா வளர்ந்து நல்ல வேரூன்றி வசனத்தில் வேரூன்றி இருந்தான்னா நான் இங்கிற எண்ணம் வர்றதுக்கு இடமே கிடையாது. பிசாசுடைய வீழ்ச்சி என்னதுங்க? நான் ஏறுவேன், நான் அப்படி ஆவேன், நான் இப்படி ஆவேன். அதனால் முதல்ல நான் இங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. தேவன் என்னை என்ன செய்ய நினைக்கிறாரோ அது செய்யறதுக்கு நான் ரெடி. என்ன செய்ய சொன்னாலும் ரெடி. இதில் ரெண்டு முக்கியமான காரியம். 1 முடிச்சிடக்கூடாது. 2 சேர்ந்து முக்கியம். அதனால தான் ரெண்டையும் சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். தேவன் என்ன சொன்னாலும் செய்ய சொன்னாலும் இனி நான் அல்ல தேவன் தான். தேவன் சொல்றதுக்கு நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்னு பலியாக ஒப்பு கொடுக்கறது ஒரு விதம். 2 காரியம், இப்படி பலியாக ஒப்பு கொடுத்து உங்கள் மனம் சத்தியத்தினால் புதிதாக்கப்படவில்லை என்றால் பிசாசு சொல்லுகிறதையும் தேவன் சொல்லுகிறதா ஏற்றுக்குவீங்க? நான் வேலைக்கு சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் பேர் ஆண்ட்ரூமக்கு தேவ மனிதன், நல்ல உண்மையான தேவ மனுஷன். சில விஷயங்கள்லாம் அவரை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கும். சில விஷயங்கள்லாம் 35 மாத்திரையே சாப்பிடலங்கிறாருங்க. அந்த ஆளு ஒரு மாத்திரை சாப்பிடல, ஒரு வியாதியோட என்னை அறிகுறிகள் வந்திருக்கிறது, அறிகுறி என்னை ஆளுகை செலுத்தலங்கிறார். உண்மையான மனுஷன்தான் அவர். அப்பதான் கல்யாணம் முடிச்ச சமயம் ஆண்டவருக்கு வந்து டோட்டலாக சரண்டர் பண்ணியிருக்கிறார். வாழ்ற வாழ்க்கை ஆண்டவருக்காக தான், நீ உலகத்துக்காக கிடையாது. ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வதற்கு ரெடி என்று தன்னை அப்படியே ஜீவ பலியாக சரண்டர் பண்ணியிருக்கார். ஏன் சொல்கிறேன், மனம் புதிதாகவில்லை என்றால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்கிறேன். அப்போ நைட்டு ஒருக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு, 2. இவர் வியாதி வந்து வியாதியிலேயே அப்படி முடமாகி போகிறது மாதிரி 2 வந்திருக்குது. கனவு வந்த உடனே இவர் இதே பிசாசு கனவு கொடுத்துருக்குறான் ஒரு டிஸ்டர்பன்ஸான கனவுன்னு சொல்லி போன உடனே இது ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அந்த மீட்டிங்கில் முகம் தெரியாத ஒரு லேடி, நேற்று கத்தர் உனக்கு 2 கொடுத்தார், அந்த கனவு வந்து நீ பிசாசின் கனவு நினைக்கிற, அது பிசாசின் கனவு கிடையாது, கத்தர் உனக்கு செய்ய நினைக்கிறத சொன்னார்ன்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படி புல்லரிச்சிருக்கு. ஏன்னா இவர் கனவு கண்டது யாருக்குமே தெரியாது. தெரியாத ஒரு லேடி வந்து அந்த கனவை சொல்லுது. அப்போ அது உண்மையாக இருக்காமல் இருக்க, ஒருவேளை நம்ம வியாதியாக ஆகுவது கத்தரோட சித்தம் தான் இருக்க. ஏன்னா என்ன, இவர் அதுக்கு ரெடி ஆகிட்டார். என்ன ஏற்கனவே சொல்லிட்டார் இல்லையா, கத்தர் ஆண்டவரை நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் நான் ரெடி. வியாதியாக இருக்கணுமா நான் ரெடி, சாகணுமா நான் ரெடி. அந்த ரெடிக்கு வந்துட்டார். அவங்க சர்ச்சில் வந்து ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிற வந்திருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, குறிப்பாக இவரை காமிச்சு உனக்கு கத்தர் உன்னை 8 வியாதிக்குள்ளாக்குவார், 8 வியாதி படுக்கையில் கிடப்ப, மரணத்தின் உச்ச கட்டத்து பக்கத்தில் வந்துடுவ, அந்த மரண படுக்கையில் நீ படாத பாட்டுப்பட்டு நீ வெளியே வரும் பொழுது
அப்போஸ்தலனாய் பவுல் மாறி வருவேன்ருக்காங்க. உடனே அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு, குணமாக்க முடியாத ஒரு மஞ்சக்காமால உள்ள வந்திருக்கு பாடிக்குல. பிசாசு அப்படித்தான் உள்ள கொண்டு வருவான். உடனே அத்தோட விட்டா கூட இவர் அத்தோட போயிருப்பார், ஆண்டவர் தான் ஆண்டவர் சித்தம் தான் போயிருப்பார். பிசா அவர் என்ன, அதாவது பிசாசு வந்து கொஞ்சம் முட்டாப்பைய ஃபுல்லாவே வந்து, அதாவது ஜெயிக்கிறதுக்கு அறிவே இல்லாத ஒருத்தன் அவர்தான் தாங்க. அவன்கிட்ட போய் தோத்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான தீர்க்க தரிசனத்தில், இதில் ரொம்ப முக்கியமான காரியம்னா நீ 8 வருஷம் பைபிளே படிக்கக்கூடாதுருக்கான். இது சொன்ன உடனே அவருக்கு வெளிச்சம் வந்திருக்கு, பைபிளை தொடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது நிச்சயம் பிசாசாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு நாமத்தை நிராகரிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டார். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரொம்ப மக்கள் கத்தர் நம்மை வியாதியும் ஆக்குவார், வியாதி ஆக்கவும் கத்தரோட சித்தந்தான், கத்தர் நம்மை நுடமாக்கி போடுவதும் கத்தரோட சித்தந்தான். அப்படி அர்ப்பணித்து நீங்கள் இந்த அறிவு இல்லைன்னா பிசாசுடைய கையில் ஒரு வஞ்சனை சிக்கிருவீங்க. அதனால தான் மனம் புதிதாக அடுத்தபடி டக்குன்னு நடித்தார். மனம் புதிதாகிறதுனாலே மறுவுமாங்களர், அந்த மறுவுமாங்கல வார்த்தைங்கிறத மெட்டமார்பசிஸ்ங்கிற வார்த்தை. ஒரு புழு வந்து அப்படியே அசிங்கமான தரையில் உலண்டுகிட்டு இருக்கிற புழு வந்து அப்படியே அழகான பறவை வண்ணத்து பூச்சியாக பறக்கிறது. நம்முடைய எண்ணங்கள்லாம் அப்படி கீழே உலண்டு கொண்டதுக்கு பதிலாக அழகாக பறக்கணும் என்றால் வார்த்தையினால் அப்படியே சூழப்படணும். இன்னைக்கு மக்களுக்கு எனக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், சுகமாகணும், விடுதலை பெறணும், பொருளாதாரத்தில் மாற்றம் வரணும், இதுக்காக ஜெபிக்கிறாங்க. இல்லை சொல்லலை, ஜெபிக்கிறது நல்லதுதான், ஆனால் வசனத்தினுடைய மாறுதலே மனதுக்குள்ள போகாமல் ஆவிக்கல போல என்றால் எந்த அற்புதம் நடக்காது. விலங்குலைங்களாங்க, எல்லாமே விதையில தான் உருவாகுது. மரம், செடி, கொடி, மனுஷன் எல்லாமே விதையில தான் ஆரம்பிக்கிறது. விதை இல்லாமல் ஒரு பிறப்பு என்பது கிடையவே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் சுகம் உண்டாக வேண்டும், அற்புதம் உண்டாக வேண்டும், தேவனுடைய நிறைவான திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் வசனமாகி விதை எடுத்து நீ இருதயத்தில் விதைக்கணும். விதைச்சு எண்ணத்தை மறுவப்படுத்தணும் இல்லையா. எண்ணம் மறுவப்படவில்லை என்றால் தேவனுடைய நன்மையான சித்தத்தில் வாழ்றது நான் கஷ்டம். சரண்டர் பண்றோம் இல்லை சொல்லலை, என்ன கத்த செய்ய சொன்னாலும் ரெடி நல்லது, ஆனால் மனது பகுத்தறியவில்லை என்றால் அடைய நேரத்தில் பிசாசுடைய வஞ்சனையில் போய் சிக்கிடுவோம். பிசாசு வியாதி கொடுக்குறான், விலைவீனத்தை கொடுக்குறான் என்றால் வார்த்தை தான் என்ன செய்கிறது என்றால் அந்த பிசாசுடைய சித்தத்தை ஏற்றி நிற்க பலன் கொடுக்கறது. வியாதி தேவனுடைய சித்தம் இல்லை. பிசாசு வியாதியை கொண்டு என் பாடியை கண்ட்ரோல் படுத்துறான். சில வாரியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு வியாதியை கொண்டு பாடியை கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போது இப்ப நாக்க திறந்து என் பாடி நான் கண்ட்ரோல் பண்ணணும். நாவானது கடிவாளம் போல் இருக்கு இல்லையா. அப்ப நாக்க பயன்படுத்தி நான் என் பாடியே நீ வியாதியா இருக்கக்கூடாது, நீ சுகமா தான் இருக்கணும், நீ ஆரோக்கியமா தான் இருக்கணும்னு சொன்னோம் என்றால் என்னுடைய சிந்தை வந்து வார்த்தையின் சிந்தனையில் இருக்கணும். சும்மா சொல்ல முடியாதுங்க, அதாவது ஒரு காரியத்தை திடீர்னு பேச முடியாது. நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் அப்படி எது எந்த எண்ணம் ஆட்கொண்டிருக்கிறதோ அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம. அப்படித்தானே, நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய எண்ணத்துடைய பிரதிபலிப்பு. அநேக மக்கள் இன்னைக்கு ஏன் வியாதி ஆறாங்க, தரித்திரியம் ஆறாங்க, தேவனுடைய செழிப்புங்கிற சித்தத்தில் ஏன் வாழ முடியலன்னா அவங்க தரித்திரத்தை சிந்திக்கிறாங்க சொல்லலை, அவங்க செழிப்பை சிந்திக்கலை. வியாதியை சிந்திச்சாங்கன்னு சொல்லலை, சுகத்தை சிந்திக்கலை. வாதையின் கூடாரத்தை அணுகாதுங்கிற சிந்திக்கலை. அநேக நேரத்தில் என்ன நினைக்கிற நம்ம ஒரு மனுஷன் தானே, சாதாரண மனுஷன் தானே, எல்லா மனுஷனுக்கு வர்ற கஷ்டம் தானே நமக்கு வரும்னா கட்டாயம் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க, மனம் புதிதாகலை. ரொம்ப பேர் சரண்டர் பண்ணிட்டாங்க, தேவன்கிட்ட வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு தான்ட்டாங்க, ஆனால் மனம் புதிதாகாதனால தேவனோட சித்தம் நிறைவேறலை. பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கள் இருக்கு. அப்ப எப்ப ஏத்து நிக்க முடியும், வசனத்தை அறிந்து வசனத்தால் எண்ணங்கள் ஆட்கொள்ளப்பட்டதை ஏத்து நிக்க முடியும். அப்படித்தானே, எத்தனை பேர் ஃபுல் பைபிள் படிச்சிருக்கீங்க? சரி கை தூக்கவானா, இன்னுமே படிச்சிருங்க, மனப்பாடம் பண்ணுங்க சொல்லல, ஒரு சிங்கிள் ரீடிங் விடுங்க அப்படியே, அவ்வளவு கஷ்டமாங்க. நல்லா எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு வருஷத்துல படிச்சிடலாம், நல்லா உட்காந்தீங்கன்னா படிக்கணும்னு உட்காந்தீங்கன்னா 6 மாதத்தில் படிச்சிடலாம், பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. முதல்ல சும்மா படிங்க. நான் எப்போ ஃபுல் பைபிள் படிக்க ஆரம்பித்தேன், வேலை பார்க்குற இடத்துல படித்தேன் முத முத. நான் வேலை பார்க்குற இடத்துல 3 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு, அதனால் என் கபோர்டில் வந்து பைபிள் இருந்துகிட்டே இருக்கும், உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன், புரியுதோ புரியலையோ ரசிக்கப்பட்ட நேரத்தை படிச்சுட்டே இருப்பேன். அப்படி தான் முதல்ல பைபிளை படிக்கவில்லை என்றால் மனம் புதிதாகாது. அப்படித்தானங்க, எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் எண்ணம் மறுவமாகும் பொழுது, இது பிசாசுடைய எண்ணம்,
இது கர்த்தருடைய எண்ணன்னு தெரியும். பிசாசி சொல்றான், நீ அடுத்த வருஷம் உயிரோட இருக்க மாட்டே, செத்து போவேங்கிறான். உடனே என்னை வந்து நீங்க ராஜபாளையத்துல புதைக்காதீங்க, சிறுவிலியத்துல புதைச்சிருங்க சொல்லக்கூடாது. பிசாசு ஒரு சிந்தனை கொண்டு வந்தானா, உடனே இது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிறது எதுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டாங்க, மனம் புதிதாகல. பிசாசு டக்குன்னு விளாண்டுருவான், மனம் அதாவது ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கட்டாலும் விளாண்டுருவான், மனம் புதிதாகட்டாலும் விளாண்டுருவான். சித்தம் தெரியறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும், நம்மையே ஜீவ பலியா போடுத்துக்கோ, வசனத்தினால் நம்ம எண்ணத்தை ஆட்கொள்ள பண்ண வைக்கணும் இல்லையா. அதாவது பழைய உடன்படிக்கை வேற, புதிய உடன்படிக்கை வேற, நம்ம சாதாரண மனுஷன் இல்லை. சாதாரண மனுஷன் தானே, எல்லாருக்கும் வர கஷ்டம் தான் நமக்கு வரும், எல்லா கஷ்டத்துக்கு வரல வர துன்பம் தான் நமக்கு வரும். நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா. ஒரு பாட்டு பாடணும், தேவா நான் எதுனா விசேஷித்தவேன். இதெல்லாம் வீட்டில் டெய்லி பாடினோம்னா என்ன மாதிரி இருக்கும், சும்மா சோர்ந்து உட்காந்துருக்கும்போது தேவா நான் எதுனால் விசேஷித்தவேன், நீங்கள் என்ன நீர் என்னோடு இருப்பதுனால என்ன கவலை ஓடிடும், பட்டாரன் ஓடிடும். ஆமாம், சர்ச்சில் பாடுறதுக்காக பாட்டு பாடுறது கிடையாதுங்க, அது நமக்குள்ளே என்ன திட்டி. இந்த பாட்டு ரொம்ப ஆறாம் புது பாட்டில் கிட்டத்தட்ட 5 வருஷமாக பாடலை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடிட்டு இருந்தோம். திடீர்னு இந்த பாட்டு நேற்று மனசில் வந்துச்சு, தேவா நான் எதனால் விசேஷித்தேன் டக்குன்னு நம்ம இன்னைக்கு பாடுறதுக்க மைண்டு கொண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் நான் சாதாரண நாள் கிடையாதுன்னு விசேஷமானவேன். எனக்கும் தேவனுக்கும் இடையே பிசாசு வரவே முடியாது. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஜபம் கூறதாண்டாதுங்கிறாங்க. இப்படிலாம் போனீங்கன்னா ஜபம் கூறதாண்டாது, இப்படி நீ ஆராதிச்சின்னா உன் ஜபம் கூறதாண்டாது, இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா உன் ஜபம் கூறதாண்டாது. கூற எதுக்கு தாண்டனுங்கிறேன், எதுக்கு கூற தாண்டனும், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு நான் அவருக்குள்ள இருக்கிறேன், இதுக்கு நடுவில் எங்க கூற வந்துச்சு, எதுக்கு கூற தாண்டனுங்கிறேன், கூற தாண்டே வேணாமே. நான் நினைச்சாவே அவர் கேட்குதுங்க இல்லையா, நான் நினைக்கும் போதே அவர் டக்குன்னு கேட்டுறாரு, என் எண்ணமும் அவருடைய எண்ணமும் ஒன்னா கலந்துருது. அதனால நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் தேவனுடைய மனுஷன். இந்த எண்ணம் வரும்பொழுது நிறைய தீமையிலிருந்து விளைக்கிறோம். அறியாமைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அறியாமைக்கு அறியாமல் வந்துருச்சுன்னா கொடுக்க வேண்டிய கிரையும் இதை நிறையா கொடுக்கணும். அறியாமை தான் இருக்கிறதுல டேஞ்சரானது. அதனால் முதல்ல உங்களையே பலியாக ஒப்பு கொடுங்க, வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் எனக்கெல்லாம் ஆண்டவரே உமக்காக நான் வாழ்கிறேன்னு பலியாக ஒப்பு கொடுங்க. சுய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் கீழே போட்டுருங்க, அப்படித்தானே. அதாவது சுயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வேர்க்கும் இப்போ உட்காந்துருக்கிறதுக்கு, வேர்க்கிறது மாதிரி அது அப்படி தான் இருக்கும். இல்லை நீங்கள் பேசின சில விஷயங்கள் எனக்கு புரிய பிடிக்கலை, அதுவே சுயந்தான். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருந்தாவே அது சுயத்துடைய பிரதிபலிப்பு. நான் சொன்னதெல்லாம் உங்கள் நன்மைக்கு மட்டும்தான் சொல்கிறேன், உங்கள் மேலே யார் மேலும் கோபமோ விரக்தியோ ஒன்றுமே கிடையாது. சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஜீவ பலியாக ஒப்புக்கொண்டு வசனத்தை கொண்டு மனசை மாற்றிட்டீங்கன்னா கத்தர் உங்களை எங்கே கொண்டு போகணும்னு நினைக்கிறான் ஈஸியாக கொண்டு போயிடலாம், அப்படித்தானே. இப்போ இங்கேருந்து நான் சென்னை இருந்து நான் போகணும்னு வச்சுங்க, நான் ட்ராவல் பண்ணுறேன், என் கூட யாரை கூப்பிட்டு போவேன்னா நான் நினைக்கிறத அப்படி செய்கிறவளை தான் கூட கூப்பிட்டு போவேன். நான் கிழக்க திரும்புங்கன்னா அவர் வடக்க திரும்பினாருன்னா நான் அடுத்து அப்படி ரிவர்ஸ் எடுத்து வீட்டில் விட்டுட்டு நான் தனியாக போயிடுவேன். ஏன்னா அது பெரிய டார்ச்சர் ஆயிரும் எப்போடா. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட ரொம்ப தூரம் போகணும்னு நம்முடைய எண்ணமும் அவருடைய எண்ணம் அப்படியே கோயின்ஸ்டாக இருந்தால் தான் ரொம்ப தூரம் இழுத்து கொண்டு போக முடியும். கத்தை நம்ம அற்புதமான இடத்த கொண்டு போக விரும்புகிறாருங்க, அதுக்கு நம்ம எண்ணம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அவர் நினைக்கிறதும் நம்ம நினைக்கிற ஒன்றா இருந்துச்சுன்னா முதல்ல பலியாக இறங்கிடணும். இது வந்து நரபலி இல்லை, ஜீவ பலி. உயிரோடு இருக்கிறோம், எஜமான் கரத்தில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக மாறுறோம். பாத்திரம் போது உலகமே நம்ம எட்டி பார்க்கும் ஒரு காலத்தில். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், இனி நானெல்லாம் ஆண்டவரே உமக்கு வாழ்ற நினைக்கும் போது வாழ்க்கை மாறும், மர்வமாகும். இன்னும் அது அடுத்த வாரம் தொடருவோம், எழுந்து நிற்போம். இது டிவிக்கெலாம் அதை கொண்டு வர மாட்டேன் அந்த போதனைய, என்ன வெளியே இருக்கவங்களாம் டக்குன்னு கிரகிச்சிக்க முடியாது. இந்த உணர்வுள்ள இருதயம் போதிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து அது முடிகிறதுக்குள்ளே வேறு டாபிக் இங்கே கொண்டு வந்துடுவேன், இதை கொண்டு வந்து அப்படியே டிவிக்கு போட்டுருவோம். டிவியில் எல்லா மக்களும் கேட்பாங்க சில விஷயங்கள், அவங்களாம் டக்குன்னு அங்கீகரிக்க முடியாது. அதனால தான் முதல்ல மீட்பை பற்றி 11 அதிகாரம் பேசிட்டு 12 அதிகாரத்துக்கு வந்தார். நான் மீட்பை பற்றி நிறைய போதிச்சிட்டேன், திடீர்னு இங்கே வரலை நான்.
இவ்வளவு போதிச்சுட்டு மீட்புனா என்ன, ரச்சிப்புனா என்ன, நடுநூல் அதையும் கொண்டு வரேன். அப்புறம் வந்தாத்தான் இதை நம்ம பலியா ஒப்பு கொடுக்க முடியும். ஏன்னா அவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறார், இவ்வளவு செஞ்சிருக்கிறார், நிச்சயம் என்னைய தோல்வி அடைய மாட்டார். என் எண்ணத்தை காட்டிலும் அவர் எனக்குண்டு வைத்திருக்க நல்ல எண்ணங்கள் அப்படி அறிந்தாதான் சரண்டர் பண்ண முடியும். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். குமாரனாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை வாழ வைப்பதற்காக தன்னையே பலியாக கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு மீட்பின் கிரயத்தை செலுத்தாமல் மீட்கும் பொருளாக தன்னையே கொடுத்த தேவன் அவர். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாம். அவருக்கு உகந்த விதத்தில் வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பிதாவே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு பெரிய கனத்தையும் மகிமையும் பிதாவே எங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். எமக்கு நன்றி. பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் எங்களுக்கென்று வகுத்து அந்த திட்டத்தின் நோக்கத்தில் வாழ்வதற்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமான ஒரு எதிர்காலத்தை, வெற்றிகரமான ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் திட்டத்தை, நோக்கத்தை வகுத்து வைத்திருக்கிற கர்த்தாவே, ஒருவேளை தவறினால் கூட இந்த கிருபையை கொடுத்து தூக்கி எடுக்கிற தெய்வனாக இருக்கிறீ, எமக்கு நன்றி. வாழ வைக்கிறீ, மருவப்படுத்துகிறீ, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அம்மை துதிக்கிறோம். முற்றிலுமோகம் பிரியமாக வாழ எங்களை சரண்டர் பண்ணுகிறோம் தேவனே. வெள்ளை கொடி ஏந்து சரண்டர் பண்ணுகிறோம். அப்படி ஏந்து எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றி கொடியை நாட்டுகிறதுக்காக கண்டி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் மக்களை ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் நிறைவோடும் சம்பூர்ணமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கணத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அறிவு மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களை வீச பண்ணி எல்லா ஈரலையும் அந்தகாரத்தை நீக்கி தன்னுடைய ஜெயத்தையும் வெற்றியும் மேன்மையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக, ஆமென். இந்த பாடலை பாடுவோம். Yeah.
பக்கத்தில் உள்ள சொல்லுவோம், தேவ நமக்கு வெற்றிகரமான மகிமையான ஒரு எதிர்காலத்தை வகுத்து வைத்திருக்கிறார். நம்மையே தேவனுக்கென்று அர்ப்பணித்து என் விருப்பம், என் வாஞ்சை, என் சித்தம் அல்ல, என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் நிறைவேறட்டும் என்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்தி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கு இணராக கொண்டு சென்று இளைப்பாறுதலோடு வெற்றிகரமாக வாழ வைப்பார். ஆமேன், ஆமேன்.